வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையில் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. விழிப்புணர்வு அந்த புத்தகத்தோட புத்தக சுருக்கம் பார்த்துட்ருக்கோம். கடந்த பகுதியில் வந்து எல்லாரும் நம்மளோட மையத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறது, நம்ம மையத்தோட எனர்ஜி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ரெண்டு ஸ்டோரி கூட பார்த்தோம். ஹெரிக்கல் அவரோட ஸ்டோரி, அவர் எப்படி வந்து மையத்தோட தொடர்பு கொள்ள, மையத்தோட இணைகிறதுக்கு அவரோட குரு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற பகுதியில் நான் யார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லின்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஒரு இடத்துல. அப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த குருஜி வந்து அந்த மேடையிலேருந்து இறங்கி அந்த கேள்வி கேட்டவரை நோக்கி போகிறாரு. போயிட்டு அவருக்கு நேராக போய் நின்று அவர் அப்படி கண்ணு நேராக வந்து பார்க்குறாரு. அவரோட கண்ணுக்குள்ளே ஊடுருவி போகிற மாதிரி அவருடைய பார்வை வந்து இருந்திருக்கு. எல்லாரும் வந்து ஸ்டன்னாகி நிற்கிறாங்க, என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டவருக்கும் வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான் பயத்தில். ஐயோ என்ன சொல்ல போகிறாரோ, என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த குருஜி வந்து இன்னும் ஆழமாக அவரோட கண்ணை வந்து பார்த்துட்டு, எங்கிட்ட கேட்காத நான் யாருன்னு சொல்லிட்டு, உனக்குள்ளே போய் கண்டுபிடி, உனக்குள்ளே போய் கண்ணை மூடிட்டு நான் யாருன்னு க்வெஸ்சன் கேட்காத, அந்த கேள்வியை கேட்குறது யாருன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த கேள்வியோட மூலத்தை கண்டுபிடி, உனக்குள்ளே இருந்து கேள்வி கேட்குறது யாருன்னு சொல்லி கண்டுபிடி, இன்னும் ஆழமாக உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே அந்த கேள்வி கேட்டவன் வந்து ரொம்ப அமைதியாக கண்ணை மூடி உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு உடனே வந்து மெய்ஞானம் கிடச்சதா வந்து இந்த கதையில் வந்து சொல்லப்படுது. அவனும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு, நான் நிறைய பேர்ட்டு இந்த கேள்வியை கேட்டேன், எனக்கான பதிலை யாருமே வந்து கொடுக்கல, நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவரோட காலத்தொட்டு வணங்கிட்டு வந்து கிளம்பி போயிருக்கான். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த குருஜி இறங்கி வந்து அவனோட கண்ணை உற்று நோக்கி, உன்னோட மையத்தை பாரு, உனக்குள்ளேயே அந்த கேள்வியை கேளு, கேள்வி கேட்குறது யாருன்னு சொல்லி கண்டுபிடி இப்படிலாம் சொன்னோன்னே அவன் உண்மையாகவே அவன் வந்து அமைதியாகி உள்ளே பார்க்க ஆரம்பித்தோன்னே அவனோட மையத்தை வந்து அவன் உணர ஆரம்பிச்சிருக்கான். அதாவது மையத்தை உணர்றது அப்படின்றது என்னென்னா, அவனோட அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நடுப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு அடைகிறது, அதுதான் வந்து மையத்தை உணர்றது அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ. ஸோ இது எல்லாருக்குமே அடைய முடியும், எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம தன்னுணர்வோடு இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம கூட நம்ம நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தன்னுணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம கூடயே நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கோம், நமக்கு பக்கத்தில் நம்ம இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தன்னுணர்வை நம்ம அதிகப்படுத்தும் போது நம்மளை நோக்கி நம்ம நெருங்கி வந்துட்டே இருப்போம். அந்த தன்னுணர்வு வந்து அதிகமாகும் போது நம்மளுடைய மையத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம், மையத்தை உணர ஆரம்பிச்சிருவோம். இப்போது நம்மளுடைய மையத்தை வந்து ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம சர்க்கிள் போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தன்னுணர்வு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உள்ள வட்டத்தில் இருக்கோம்னு அர்த்தம். தன்னுணர்வு இல்லை அப்படின்னா நம்ம வெளிவட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரும்போது நம்மளோட நம்ம மையத்தை போய் நம்மளால் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அது செய்யும்போது நம்மளை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னா நம்ம மையத்தை நோக்கி நெருங்கி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படியே எல்லா செயல்கள்லையும் நம்மளை வந்து நம்ம தான் செய்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு நம்மளை உணர்ந்துட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா மையத்தை நோக்கி நெருங்கி வந்து சீக்கிரமாக நம்ம வந்து மையத்துக்குள்ளே நம்ம வந்து வந்துட முடியும். இப்படி அந்த மையத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு நாள் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி கிடைக்குமா, அந்த சக்தியை தான் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லி ஓஷோ வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த நெருப்பை, அந்த சக்தியை, அந்த மையத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்மளும் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யணும். இது வந்து ஒரு முடியாத செயல் கண்டிப்பாக கிடையாது, முயற்சி செஞ்சால் எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது, கண்டிப்பாக அப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சியை வந்து விடாமல் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அந்த ஸ்டேஜை வந்து அடைய முடியும். இந்த இடத்துல வந்து இதை புரிய வைக்கிறதுக்காக இயேசுவோட ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு எஜமானன் இருந்திருக்காரு. அவர் வீட்டில் வந்து நிறைய வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு நாள் வெளியே கிளம்புறாரு. கிளம்பும்போது தன்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எப்போ வேணாலும் திரும்ப வருவேன், அதனால நீங்கள் எல்லாருமே எப்பயுமே வந்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த எஜமானன் வந்து நான் இந்த குறிப்பிட்ட தேதியில் வந்துடுவேன், இந்த குறிப்பிட்ட டைமில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த டைமில் மட்டும் அவங்க உஷாராக இருந்துட்டு மற்ற நேரத்தில் வந்து அவங்க வேலையை பண்ணிட்டு ஜாலியாக அவங்க வந்து அவங்க நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இருந்திருக்கலாம். இப்போது எப்போ வருவேன்னு தெரியாது, எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து எப்பயுமே வந்து உஷார்தன்மையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஓஷோ என்ன சொல்கிறாரு, இந்த கதையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கும் அப்படி தான், எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம எஜமானன் வரலாம். அதாவது வந்து அந்த மையம், நமக்கு மையத்தை நோக்கி போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த எஜமானன் வந்து நமக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த விழிப்புணர்வோடு இருக்குது. ஸோ நம்ம எப்போயுமே அந்த உஷார்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த மையம் அப்படின்ற அந்த நெருப்பை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிற தகுதியை வந்து நம்ம உடையவங்களாம் நம்ம ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்து அடையாள குறியீடுகள் மூலம் நம்மளை வந்து நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் கோயிலில் சாமிக்கு, அதே மாதிரி வந்து தீபம் ஏற்றுறோம், என்னென்னவோ நம்ம வந்து செய்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை வந்து சமய நெறி உள்ளவங்களாம் நம்ம வந்து காமிச்சுக்கிறோம், நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறோம். எப்போ வந்து அந்த மையத்தை நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் உண்மையாகவே நமக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிற தகுதி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தன்னுணர்வை அடையணும் அப்படின்ற பயணத்தில் வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம தோற்று போகலாம், விழிப்புணர்வை வந்து நம்ம மிஸ் பண்ணலாம். அப்போது அந்த தோல்வி கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வருது. எப்போ வந்து நம்ம தன்னுணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நம்ம உணர்கிறோமோ அந்த உணர்ந்த அடுத்த செகண்டே நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு தன்னுணர்வு கிடைக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் வந்து தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்போம் அப்படின்றது வந்து தெரிகிற வரைக்கும் தான் அவன் பைத்தியக்காரன். இப்போ நம்ம தன்னுணர்வு இல்லாமல் இருப்போம், விழிப்புணர்வு இல்லாமல் இருப்போம் அப்படின்னு எப்போ வந்து அவனுக்கு தெரியுதோ அப்போவே அவன் வந்து புத்தி சுவாதீனம் அப்படின்ற ஒரு பாதையில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவான். பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு பாதையிலேருந்து புத்தி சுவாதீனம் மிக்கவன் அப்படின்ற ஒரு ட்ராக்ல வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி தான் நம்மளும் எப்போ வந்து நம்ம தன்னுணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்ற உணர்வு வருதோ அப்பயே நம்ம வந்து தன்னுணர்வு அடைய நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தோல்வியையும் கண்டு நம்ம பயப்படாமல் நம்ம தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மையத்தை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மையத்தை நோக்கி போகிறது, மையத்தை எப்படி அடையிறது அப்படின்ற இந்த விஷயம், நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த கதைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதியில் வந்து நோய்கள் பல மருந்து ஒன்று அப்படின்ற சாப்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போது எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது, எனக்கு வந்து கோபம் வருது, எனக்கு வந்து எரிச்சல் வருது, எனக்கு பேராசையாக இருக்குது இப்படின்னு சொல்லி எவ்வளோ கம்ப்ளைண்ட்டோடு நீங்கள் வந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வந்து அதுக்கு, எல்லாத்துக்குமான பதில் வந்து ஒரே பதில் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். என்ன பதில், அதுக்கான பதில் அப்படின்றதையும் நம்ம வந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து பார்ப்போம். அந்த பகுதியில் நான் வந்து உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.